இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மசாலா பொடி செய்யறது எப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்யறதுக்கு ஒரு கடாயை ஹீட் ஆக்கி அதில் 20 கிராம் அளவுக்கு சுருள் பட்டையை சேர்த்துருக்குறேன். சாதா பட்டையோட சுருள் பட்டை நல்ல வாசனையாக இருக்கும். 10 கிராம் அளவுக்கு கிராம்பு எடுத்துருக்குறேன். 5 கிராம் அளவுக்கு இலக்கு எடுத்துருக்குறேன். மராத்தி மொக்கு சின்ன சைஸில் ஒரு 5-6 எடுத்துருக்குறேன். இதோட ஜாதிக்காய் ஒன்று சேர்த்துருக்குறேன். ஜாதி பத்திரி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். மராத்தி மொக்கு பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 சேர்த்தா போதும். இந்த எல்லா பொருளையும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கல்பாசி கூட சேர்க்குறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்கல, அதனால் நான் சேர்க்கறது இல்லை. இதை நல்லா ஆற வச்சு பட்டை பெருசு பெருசாக இருக்கிறதால ஒரு இடிக்கல்ல சேர்த்து இடித்து எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி தான் பிரியாணி செஞ்சாலும் டேஸ்ட் வரமாட்டேங்குதுன்றவங்களுக்கு இதை கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எந்த நான்வெஜ் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். கரம் மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.